ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த கேக்கை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்வதற்கான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். 220 கிராம் கோதுமை மாவு, 85 கிராம் கொக்கோ பவுடர், 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 130 கிராம் மெல்டட் பட்டர், ப்ரௌன் சுகர் 100 கிராம், ஒயிட் சுகர் 50 கிராம், 225 கிராம் ஆரிய தண்ணீர், 225 கிராம் மில்க். அடுத்ததாக நம்ம வந்து இந்த கேக்கை வேக வைக்கிறதுக்கு இந்த ட்ரேயில் வந்து பட்டர் தடவி சுற்றிலும் வந்து பேக்கிங் பேப்பரால் செட் பண்ணிக்கணும். இது ஒரு 9 இன்ச் ட்ரே ஆகும். தொடர்ந்து நம்ம வந்து மாவெல்லாம் சளிச்சு வச்சுக்க போகிறோம். முதல்ல கோதுமை மாவை போட்டு சளிச்சுட்டு, அடுத்ததாக வந்து கொக்கோ பவுடரையும் பேக்கிங் பவுடரையும் போட்டு நன்றாக கட்டி இல்லாமல் சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சலித்து வச்சுருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு விக்ஸ் கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே மாவுடன் நம்ம வந்து ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை சேர்க்குறோம். அதாவது தண்ணீர், பால், மெல்டட் பட்டர், இவை மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவோட நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கேக் வேக வைப்பதற்கு முன்னதாகவே ஒரு 15 நிமிடத்திற்கு அவனை ஆன் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம கேக் ட்ரேயில் வந்து நம்மளோட கேக் மிக்சரை வந்து ஊற்றிக்கலாம். தட்டில் மாவை ஊற்றியவுடன் 2 தடவை தட்டிக்கணும். தட்டிய உடனே நம்ம வந்து இப்போ கேக் மாவை அவனில் வச்சு வேக விட போகிறோம். நான் வந்து 190 செல்சியஸில் 30 நிமிடங்களுக்கு கேக்கை வேக விட போகிறேன். பாருங்கள், 30 நிமிடம் கழித்து கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்தால் கேக் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் நல்லா ஆறிய பிறகு கேக் தட்டிலேருந்து நம்ம வந்து கேக்கை வெளியே எடுத்து அதில் இருக்கிற பேக்கிங் பேப்பர் எல்லாத்தையும் நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நாம் கேக் மேலே போடுறதுக்காக ஒரு சாக்லேட் கிரினட் செய்ய போகிறோம். இது செய்வதற்கான தேவையான பொருட்கள் வந்து 150 கிராம் ஹெவி கிரீம் மற்றும் குக்கிங் சாக்லேட். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தீயை சிம்மில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிய விடணும். பால் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் சாக்லேட்டில் ஊற்றி சாக்லேட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இந்த சாக்லேட் கிரினட்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து கேக் மேலே ஊற்றி எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப அழகுபடுத்திக்கலாம். நான் என்னோடய ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே, பாருங்கள், இப்போ நம்மளுடைய 10 நிமிட சாக்லேட் கேக் வந்து தயாராகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற மாதிரி நன்றி, வணக்கம்.